டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்தியா ரஷ்யாவுடனான 22வது ஆண்டு மாநாடு. பாதுகாப்பு, வணிகம், கல்வி உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். பாதுகாப்புத்துறையில் 126,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் உற்பத்தி செய்து சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இங்கிலாந்து பொதுத் தேர்தல். 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியது தொழிலாளர் கட்சி. புதிய பிரதமராகும் கெய்ர் ஸ்டார்மருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை எந்த அடிப்படையில் வழங்க முடியும்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். பிரச்சாரம் நிறைவுற்ற பிறகு விதிமீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி விஷசாராயத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினரை ராகுல்காந்தி சந்தித்து ஏன் ஆறுதல் கூறவில்லை? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஆகஸ்ட் 11 நடைபெறும் என தேசிய மருத்துவ கல்வி வாரியம் அறிவிப்பு. 2 அமர்வுகளாக நடத்த முடிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். தமிழக அரசின் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு திமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி பிரச்சாரம். கள்ளச்சாராய விவகாரத்தை திமுக அரசு திட்டமிட்டு மறைக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட். சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்தியா ரஷ்யாவுடனான 22வது ஆண்டு மாநாட்டில் பாதுகாப்பு, வணிகம், கல்வி உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 8 முதல் 10 வரை ரஷ்யா, ஆஸ்திரிய நாடுகளில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று வரும் 8 மாஸ்கோ செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் 22வது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அப்போது இந்தியா ரஷ்யா இடையே நீடிக்கும் உறவுகள் குறித்தும் புதிய உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார்கள். இந்நிலையில் பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா பல்வேறு அம்சங்கள் குறித்து ரஷ்ய அதிபருடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறினார். குறிப்பாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, வணிகம், தொழில் முதலீடு, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்துவார்கள் என வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார். Honorable Prime Minister will pay an official visit to Moscow on 8th-9th July at the invitation of the President of the Russian Federation for the 22nd Annual Summit. The last, that is 21st Annual Summit, you would recall, was held in New Delhi in December 2021. The two leaders thereafter met in September 2022 in Samarkand on the margins of the SCO summit in Uzbekistan.
தமது ரஷ்ய பயணத்தின் போது மாஸ்கோவில் வாழும் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி கலந்துரையாட இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் கூறினார். ரஷ்ய பயணத்தை நிறைவு செய்த பிறகு ஆஸ்திரியா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா அதிபர் அலெக்சாண்டரை சந்தித்து பேசுகிறார். மேலும் அங்கு வாழும் இந்தியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சுற்றுப்பயணத்தின் போது முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் 1,26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் உற்பத்தி செய்து சாதனை புரிந்திருப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 2023-24 நிதியாண்டில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக உழைத்த அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். உலகளவில் மிகப்பெரிய பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் மையமாக இந்தியா வரவேண்டும் என்ற இலக்குடன் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் சுயசார்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதும் வரலாற்று சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். பிரிட்டனில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 650 உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி 412 இடங்களை வென்றுள்ளது. இந்த மகத்தான வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த தொழிலாளர் கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மர், மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். Thank you so much for that reception. What an amazing reception. We did it! You campaigned for it, you fought for it, you voted for it, and now it has arrived. Change begins now. தொழிலாளர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை பிடித்துள்ளது. கெய்ர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவு ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இருப்பினும் பிரதமர் ரிஷி சுனக் தமது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த அவர் தமது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்டார். I'd also like to thank the police who have ensured that we can conduct this ballot here in North Yorkshire. But also across the country in safety. On this difficult night, I'd like to express my gratitude to the people of the Richmond and North Allerton constituency for your continued support. Since I moved here a decade ago, you have made me and my family feel so at home, and I look forward to continuing to serve as your Member of Parliament. இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 121 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்துள்ளது. லிபரல் ஜனநாயக கட்சி 71 இடங்களை பிடித்துள்ளது. மற்ற கட்சிகள் 28 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான உறவுகளை வழக்கம்போல் தொடர்ந்து மேம்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேலும் பிரதமர் பொறுப்பில் இருந்தபோது ரிஷி சுனக் இந்தியாவுடன் நல்ல உறவுகளை பேணியதற்கு தமது நன்றிகளையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை எந்த அடிப்படையில் வழங்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை அரசு வழங்கியதை எதிர்த்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூகத்திற்காக உயர்த்தியாகம் செய்தவர்களோ அல்ல என்று கூறியுள்ள மனுதாரர், இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது சஃபி ஆகியோரை கொண்ட அமர்வு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது மிகவும் அதிகம் என கருத்து தெரிவித்துள்ளது.
இவ்வளவு அதிக தொகையை எதன் அடிப்படையில் எப்படி வழங்க முடியும் என்பது பற்றிய கேள்விக்கு மாநில அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்குமாறு அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி இன்று ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அலிகாரில் உள்ள பில்கானா கிராமத்திற்கு சென்ற ராகுல்காந்தி ஹத்ராஸ் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதுபற்றி செய்தி ஏஜென்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்த சம்பவம் கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறினார். இதில் அரசியலை கலக்க தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்த ராகுல்காந்தி இருப்பினும் நிர்வாகத்தின் தரப்பில் சில குறைபாடுகள் இருந்ததாக கூறினார். ஹத்ராஸில் கடந்த 2ஆம் தேதி நடந்த ஆன்மீக சொற்பொழிவுக்காக பக்தர்கள் குவிந்தபோது நெரிசல் ஏற்பட்டு 121 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து உயர்மட்ட விசாரணைக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி பிர்ஜேஷ் குமார் ஸ்ரீவத்சவா தலைமையில் 3 உறுப்பினர் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்ற பிறகு விதிமீறல்கள் செய்து பிரச்சாரம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் நிறைவடைகிறது. இந்நிலையில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு முடியும் வரை பொதுக்கூட்டம், ஊர்வலம் ஆகியவற்றை யாரும் நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்துள்ள அனைவரும் 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். மீறி தங்கியிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன போன்ற விதிமுறைகள் தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து தமிழகத்தையும் தமிழ் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவருக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தேசத்தின் வளர்ச்சியை இலக்காக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸுக்கு சென்ற ராகுல்காந்தி கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்ட கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து தமிழகத்தையும் தமிழக இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் எல்முருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் வெற்றிக்காக பாஜகவினர் கடுமையாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஹைகோர்ட் கூட அதில் தலையிட்டு சொல்லியிருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அது ஒழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ் மக்களை காக்க வேண்டும், தமிழ் இளைஞர்களை காக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களினுடைய புழக்கம், தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கை, டாஸ்மாக் கடைகளை இவர்கள் படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து குறைத்து விட்டு நல்ல பள்ளி, நல்ல கல்வியை, நல்ல மாணவர்களுக்கு தேவையான யோகா இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் மேம்பாட்டிற்காக 50 கோடிக்கும் மேல் நிதி ஒதுக்கீடு செய்து மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையம் கோவை இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்க ரயில்வே அமைச்சரிடம் நேரில் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ரயில்வே துறை சார்பில் நடப்பாண்டில் 2500 ரயில் பெட்டிகளை தயாரிக்க முடிவு உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டில் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியின் மதிப்பு சுமார் 1,26,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 16.8% அதிகமாகும். இந்த சாதனையை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேக் இன் இந்தியா திட்டம் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியடைந்து புதிய மைல்கல்லை தாண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க உகந்த சூழலை மத்திய அரசு உருவாக்க உறுதி கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே துறை சார்பில் நடப்பாண்டில் 2500 ரயில் பெட்டிகளை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.
புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 10,000 அதிகமாக ரயில் பெட்டிகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும், ரயில்வே துறையை நவீனப்படுத்தி அம்ரித் பாரத் சேவையை அரசு அறிமுகப்படுத்தி தற்போது நல்ல முறையில் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தாய் சேய் உயிர்காப்பு திட்டத்தில் உலகளாவிய சராசரியை விட இந்தியா வேகமான வளர்ச்சியைக் கண்டு சிறப்பான சாதனையை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற தாய் சேய் சுகாதார வாரியத்தின் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினரின் நலனில் இந்த வாரியம் அக்கறை கொண்டுள்ளதை பாராட்டினார். உலகளாவிய வடக்கு மற்றும் உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கு இடையே மிகவும் தேவையான சமன்பாடான நிலையை உருவாக்க இந்தியா பல ஆண்டுகளாக பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஆகஸ்ட் 11 நடைபெறும் என தேசிய மருத்துவ கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வு காலை மாலை என இரு வேளைகளில் இரு அமர்வுகளாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வு குறித்த கூடுதல் விவரங்களை www.natboard.edu.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என தேசிய மருத்துவ கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 23 நடைபெற இருந்தது. ஆனால் இந்த தேர்வு திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது. மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை காவலில் உள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு சிபிஐக்கு தில்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருந்த நிலையில் கடந்த மாதம் 26 சிபிஐயால் அவர் கைது செய்யப்பட்டார். திமுக அரசின் சாதனைகளை, மக்கள் நலப்பணிகளை கருத்தில் கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி பரப்புரையில் திமுக வேட்பாளரின் கிளப் பணிகளை பட்டியலிட்டுள்ளார். 1,16,00,000 மகளிருக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், 1987 நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சமூக நீதி போராளிகளுக்கு நினைவகம் கட்டியது திமுக அரசுதான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான சமூக நீதி போராளிகளுக்கான நினைவகம் கட்டிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும், கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு திட்டமிட்டு மறைத்து வருவதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து ஆனைமலை, விழுப்புரம், கடலூர், திருத்தணி ஆகிய பகுதிகளிலும் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், மெத்தனால் பதுக்கல் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக கூறினார். உண்மை நிலையை கண்டறிய அஇஅதிமுக பிரதிநிதிகள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். கோவை மற்றும் நெல்லையில் மேயர் பதவி விலகல் விவகாரம் மாநகராட்சிகளில் ஊழல் நடப்பதையே காட்டுவதாக கூறிய அவர், எல்லா துறைகளிலும் திமுக ஊழல் புரிந்து வருவதாக தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்றும், அந்த கட்சி வளர்ந்துள்ளதாக கூறுவது தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதோடு 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக திருவாமத்தூர் சென்ற அண்ணாமலை அங்கு அபிராமீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு
நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு. இதனிடையே அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளில் 250 முதல் 400 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்திற்கு மாறாக 700 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்று பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பால்வளத்துறை வேகமாக முன்னேறி வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் புதிய கால்நடை பண்ணைகள் அமைக்க கடனுதவி வழங்கப்படுவதாக கூறினார். ஆவின் பால் நிறுவனம் லாப நோக்கில் செயல்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மற்ற நிறுவனங்களுடன் போட்டியிடுவதில் இருக்கும் சிரமங்களை கண்டறிந்து களையப்படும் என அமைச்சர் கூறினார். மேலும் ஆவின் பால் பொருட்கள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். இந்திய இஎம்எஸ் ஆய்வின் முதல் மாநில கூட்டம் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்வி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஜிப்மர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இணைந்து நடத்திய இந்த ஆய்வு துவக்க விழாவில் அவசரகால மருத்துவ சேவைகள் மேம்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஐசிஎம்ஆர் விஞ்ஞானி மீனாட்சி சர்மா, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, ஐஜிஎம்சிஆர்ஐ இயக்குநர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயசங்கர் புதுச்சேரியில் அவசர சிகிச்சை பலப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாலகிருஷ்ணன், தமிழ்நாடு இந்த புதிய கிரிமினல் சட்டங்களை எதிர்ப்பதாக கூறினார். எனவே மத்திய அரசு சட்டங்களை அமல்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது கர்நாடக மாநிலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 3463 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஒகேனக்கலுக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 4000 கன அடியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி விருதுநகரில் இன்று நடைபெற்றது. இந்த பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், திடக்கழிவு மேலாண்மையை முறைப்படுத்துவதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பயிற்சியில் ஏராளமான ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கரூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் வாடகை செலுத்தாத பல்வேறு வணிக நிறுவனங்களை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். அத்துடன் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றியதுடன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்வதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். சுமார் 101 கடைகள் மாநகராட்சிக்கு வாடகை கொடுக்காமல் பாக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. அதன் பெயரில் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்தனர். அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அங்குள்ள 24 மாவட்டங்கள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து வெள்ளம் வடியாததால் படகுகள் மூலம் பயணம் செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கு அசாம் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க அங்குள்ள பாஜக அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. டிஎன்பிஎல் எனப்படும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் சேலத்தில் இன்று தொடங்குகின்றன. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த கிரிக்கெட் திருவிழா இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு தேசிய அளவில் பல்வேறு வாய்ப்புகளை தரும் நிகழ்வாக மாறியுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். டிஎன்பிஎல் எனப்படும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் சேலத்தில் இன்று தொடங்குகின்றன. 8வது சீசனாக நடைபெறும் இப்போட்டித் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், லைகா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், எஸ்கேஎம் சேலம் பாட்டன்ஸ், சீகம் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோலாஸ் என 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியில் சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும்
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு மாத காலத்திற்கு நடைபெறுகிறது. உள்ளூர் திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களை உலகறிய செய்யும் நோக்கில் நடத்தப்பட்டு வரும் இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் மூலம் சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன், விஜய் சங்கர், வருண் சக்கரவர்த்தி என பலர் இந்திய அணியில் இடம்பெற்று சர்வதேச வாய்ப்பை பெற்றுள்ளனர். இளம் வீரர்கள் மட்டுமன்றி மூத்த வீரர்களுக்கும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக கூறுகிறார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் கேப்டன் பாபா அபராஜித். நடராஜன் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், பல பிளேயர்ஸ் நேம் பண்ணிட்டே போகலாம். ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக T20க்கு ஒர்க் பண்ணுறாங்க, பிகாஸ் தே நோ தட் TNPL ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா IPL ஆட முடியும். யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு திருப்பி IPLக்குள்ளே வரதுக்கு. திறமை வாய்ந்த வீரர்களுக்கு தேசிய அளவில் IPL வாய்ப்பும் சர்வதேச அளவில் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் உருவாக்கி வருவதாக கூறுகிறார் கோவை லைகா கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷாருக் கான். இப்போ ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா நிறைய பேர் கிராமத்துலேருந்து வரவங்களாம் ஆடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு TNPL இல்லைனா அந்த ஒரு எக்ஸ்போஷராக இருந்திருக்காது. இந்த மாதிரி ஃப்ளட் லைட்ஸில் ஆடுறதும் சரி, இந்த மாதிரி நல்ல கிரவுண்டில் ஆடுறதும் சரி, எக்ஸ்போஷர் லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிதுன்னா அதுலேருந்து பிக்கப் ஆகிறது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ நிறைய பிளேயர்ஸ் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க, அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நிறைய வருஷம் TNPL நடக்கும். தமிழகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா தமிழ்நாடு பிரீமியர் லீக் சேலத்தில் இன்று முதல் தொடங்குகிறது. ஒரு மாத காலம் நடைபெறவுள்ள இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து படைக்கும் என நம்பலாம். அதே நேரத்தில் கிராமப்புற இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு இளைஞர்களுக்கு தேசிய அளவிலான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து ஜி விஜயகுமார். தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்ததை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க மகளிர் அணி பேட்டிங்கை தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.